வணக்கம், என் பேர் பிரியதர்ஷினி. நான் இங்கே ஆர்எஸ்புரத்துலேருந்து புதுவிடியல் மகளிர் குழு சார்பாக வந்திருக்கேன். இங்கே மதிசந்தை இங்கே நடக்குதுன்னு சொன்னாங்க. இது மகளிர் குழுவில் இருக்கிற உற்பத்தி பொருட்கள் எல்லாம் செய்யணும், வாரந்தோறும் சந்தை நடக்குது, கொண்டு வந்து காமிங்கன்னு சொன்னாங்க. அதில் கொண்டு வந்து காமிக்கிறதுக்கு வந்திருக்கோம். என்னென்னா, இயற்கையான பொருட்கள், நாங்கள் செய்கிற பொருட்கள் இயற்கையானது, மூங்கிலில் செய்கிறது, நல்ல சுவாசிக்கக்கூடிய ஒரு பொருள். இது எல்லோரும் வீட்டில் வச்சிங்கன்னா நல்லபடியாக இருக்கும், நல்ல இயற்கையான சுவாசம் வரும். இதில் மொரம், கூடை, தேர், ஊஞ்சல், இந்த பொக்கே ஐட்டம், மாட்டு வண்டி, இந்த மாதிரி புது மூங்கிலில் என்னென்ன வித்தியாசமாக செய்ய முடியுமோ அந்த மாதிரி ஐட்டங்கள் இங்கே நான் ஒன்று கொண்டு வந்து காமிச்சிருக்கேன். இந்த தேர் பார்த்திங்கன்னா, தேருக்கு மேலே இந்த சின்ன சின்ன கூடையெல்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ யாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இங்கே நாங்கள் கொண்டு வந்து காமிக்கிறதில் வித்தியாசமாக இருக்கும். இந்த மூங்கில் இது வந்து கீச்செயின், இதெல்லாம் வித்தியாசமானது. ஊஞ்சல் இருக்குது, மாட்டு வண்டி, இந்த கூடையெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் பொக்கே செய்யலாம், இதில் அழகான பொருட்கள் எல்லாம் இந்த கூடையில் செய்யலாம். இங்கே வந்து இந்த மதிசந்தையில் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் கிடைக்கும். இந்த பாரம்பரிய தொழிலில் நாங்கள் இதை முன்னெடுத்து வைக்கிறோம் இந்த சந்தை மூலயமா. இந்த கூடை பார்த்திங்கன்னா ஸ்டார், இந்த பின்னல் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக தான் இருக்கும், இதில் பார்த்திங்கன்னா ஸ்டார் தெரியும். ஸோ மதிசந்தையில் நாங்கள் இங்கே வாரம் வாரம் வந்து இந்த பொருள் விற்பனை செஞ்சுக்கிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா பழங்குடியின மக்களோட அவங்களோட பாரம்பரிய தொழில். இது இந்த கூடை பின்னுறது. இந்த கூடை வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாயிலிருந்து 80, 70, 50 அந்த மாதிரி குறைந்த விலையில் வந்து மக்கள் வந்து தயாரித்து இங்கே கொண்டு வராங்க. அவங்க மகளிர் சுய உதவி குழுவாக இருக்கிறதுனால அவங்களோட பொருளையும் நான் இங்கே வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம். இது வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இங்கே வந்து வாங்குறது. அதே சமயத்தில் அந்த பழங்குடியின மக்களுக்கும் நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை இந்த மதி சந்தை மூலமாக அவங்க வந்து அடைஞ்சிட்டு வர்றாங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து இந்த கோணியம்மன் கோயிலுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால இந்த கோயிலுக்கு தேவையான அந்த பூக்கூடை, பழத்தட்டு, சின்ன சின்ன பேனா பென்சில், குழந்தைங்களுக்கான அந்த கூடை எல்லாமே வச்சுருக்குறாங்க. அவங்களுக்கும் ஒவ்வொரு வாரமும் குறைஞ்சது ஒரு 2000-3000 அந்த லெவலில் அவங்க வந்து ஒரு வருமானத்தை ஈட்டிட்டு போகிறாங்க. இந்த சந்தை அவங்களுக்கும் ரொம்ப ஒரு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல அங்கீகாரத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கு. பேர் ஆனந்தன்ங்க, போத்தனூர் ஏரியாலேருந்து வந்துட்ருக்கோம். இது நாங்கள் ஒவ்வொரு வாரம் வரணும்னு ட்ரை பண்ணுவோம், பட் இந்த வாரம் தான் எனக்கு வரக்கூட வாய்ப்பு கிடச்சிது. ஏன்னா இங்கே வந்து பொருட்களில் வந்து இயற்கை முறையில் தயாரிக்கிறதுன்னு சொல்கிறாங்க, பட் இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தோம். உண்மையிலேயே அது வந்து வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். ஏன்னா பெண்களே செய்கிற ஒரு இதுங்கும் போது எங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணுங்கிறது என்னுடைய மனமார்ந்த ஒரு இது தான். பட் இது மென்மேலுங்கும் எல்லோரும் மக்களும் கோயம்புத்தூர் மக்கள் அனைவரும் வந்து ஒவ்வொரு வாரம் வந்து இந்த இயற்கையான பொருட்களை வாங்கி அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம், நமக்கு ஒரு நல்ல பயனுள்ள ஒரு பொருட்களாக கொடுக்குறாங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு சமாச்சாரம், இது பாராட்டக்கூடிய விஷயம் கூட. சரி, மார்க்கெட்டில் வந்து பல பேர் இப்போ 100 கணக்கான பேர் இருக்காங்க. இங்கே குறைஞ்ச ஆளுங்க இருக்காங்க, அது அனுபவம் உள்ளவங்க தான் இங்கே வியாபாரம் பண்ணுறாங்க. க்ளீனாக வந்து ஒவ்வொரு பொருளுக்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இது இந்த மாதிரி பொருள், இது நேச்சரான பொருள், இது வாங்கி உபயோகப்படுத்தி பாருங்கள், வாங்கி ஆகணும் கம்பல்சரி கிடையாது, யூஸ் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் சொல்லுங்கன்னு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான இது கருத்து சொல்கிறாங்க. அது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் தான்.